இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டம். ஆனால் இது மாடி தோட்டம் சொல்கிறத விட எங்கள் வீட்டு பால்கனி தோட்டம்னே சொல்லலாம். ஏன்னா இருக்கிற கொஞ்சம் பால்கனி ஸ்பேஸில் தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன். வாங்க ஒரு ஒரு செடியை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து மிளகாய் செடி. ஏற்கனவே என்கிட்ட வந்து நிறைய மிளகாய் விதைகள் வந்து வச்சுருந்தேன். இந்தியாவுக்கு போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். பட் ஆனால் அது ரொம்ப நாள் நான் விதைக்காதனால அது வந்து மக்கின மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நர்சரி போய் கொஞ்சம் விதைகள்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே பார்த்தப்போ வந்து இந்த மாதிரி மிளகாய் வந்து தாய்லாந்து நாட்டு மிளகாய் விதை வந்து விற்றுருந்தாங்க. சரி இதை வாங்கி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து செம காரமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். இந்த விதையை வந்து நாங்கள் வந்து ஆடி மாதம்தான் விதைச்சோம். இப்போ வந்து 2.5 மாதம் ஆகுது. எல்லா செடியும் நல்லா முளைச்சி நல்லா இப்போ பெருசாக இருக்குது. எல்லா செடியுமே வந்து பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில செடி காயும் விட ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தோணியே இவ்வளோ செடி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து வாங்கின விதையில் வந்து பாதி வந்து எடுத்து ஒரே தொட்டியில் வந்து விதை போட்டு வச்சுருந்தேன். அது வந்து நிறைய செடி முளைச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் எடுத்து தனித்தனியாக தொட்டியில் பிரித்து ஒரு தொட்டியில் 2 செடி வீதம் வந்து எல்லா செடியும் எடுத்து நட்டு வச்சுட்டேன். ஒரு செடி கூட பட்டு போகலை. அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ செடி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இது எல்லாமே காய்ச்சதுனாலே வந்து ரொம்ப நிறைய மிளகாய் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து வெண்டைக்காய் செடி. இருந்த விதைகளில் வந்து ஒரு 5-6 விதையை வந்து எடுத்து ஒரே தொட்டியிலே நாங்கள் விதை விதைச்சிருந்தோம். அந்த விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து எடுத்து நாங்கள் பிரித்து வேறு தொட்டியில் வைக்கல. அந்த டைம் வந்து எங்ககிட்ட தொட்டி கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா டைமுன்றதுனால நாங்கள் ரொம்ப வெளியிலையும் போகலை. அப்படியே விட்டுட்டோம் அந்த செடியெல்லாம். இப்போ எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துருக்கு. வளர்ந்து ஒரு ஒரு செடியும் வந்து 4-5 மொட்டுக்கள் வந்து விட்டுருக்கு. சில செடி வந்து பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு செடி வந்து மொதல் காயும் விட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இந்த வெண்டைக்காயோட பூ. இந்த பூ வந்து ஒரு 1.5 நாள் வந்து நல்லா பூத்த முடி இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி மூடிக்குது. மூடி அதுக்கப்புறம் காய ஆரம்பித்து ஒரு 2 நாள் கழித்து அதுலேருந்து வெண்டைக்காய் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா மொதல் வெண்டைக்காய், எங்கள் வீட்டோட மொதல் வெண்டைக்காய். இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு நான் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை மீனம்பளம் வந்து தெளிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுதான் மெயின் காரணம்னு நினைக்கிறேன் வந்து சீக்கிரமாக பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு. இது நாங்கள் வேறு எந்த ஃபர்டிலைசருமே இதுக்கு போடவே இல்லை. மண் மட்டும் ஒரு நல்ல எருவு மண்ணாக தான் வாங்கி வச்சுருந்தோம். அது இல்லாமல் இந்த மீனம்பளம் வந்து ரெகுலராக தெளிச்சிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ சீக்கிரம் காய்க்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கத்திரி செடி. என்கிட்ட ஏற்கனவே வந்து கத்திரி விதைகள் நிறைய இருந்துச்சு. அந்த விதையெல்லாம் போட்டிருந்தோம். பட் ஆனால் எந்த செடியுமே வந்து அதுலேருந்து முளைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நர்சரிக்கு போய் கத்திரி செடியாகவே நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு ட்ரேயில் வந்து 12 செடி இருந்தது. ஒரு ரியாலுக்கு வந்து அந்த ட்ரே ஃபுல்லாக வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ட்ரேயில் இருந்த எல்லா செடியும் எடுத்து 6 தொட்டியில் வந்து பிரித்து நாங்கள் கத்திரி செடியை வந்து நட்டு வச்சுருந்தோம். எல்லா செடியுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இலையெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது. ரொம்ப க்ரீனாகவும் இருந்தது. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னா இலையிலெல்லாம் வந்து வெள்ளையான ஒரு படலல் மாதிரி வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த செடியோட வளர்ச்சியே ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சுது. இது வந்து வெள்ளை பூச்சி அந்த நோய் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீம் ஆயில் வந்து தண்ணியில் கலந்து நல்லா தெளித்து விட்டோம். அதுக்கப்புறம் எல்லா செடியும் எடுத்து வந்து வெயிலில் வைக்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து அந்த பூச்சியோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த பூ வந்து ஒரு 2 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சி அது கொட்டிடுது. இந்த மாதிரி எல்லா செடியிலையும் பூக்குது. பட் ஆனால் எந்த பூவுமே வந்து காயாக வந்து மாறவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து தக்காளி செடி. வீட்டில் இருந்த தக்காளியை எடுத்து நான் ஒரு தக்காளி வந்து விதைக்கு போட்டு வச்சுருந்தேன். ஆனால் வந்து ஒரு 4-5 செடி மட்டும்தான் முளைச்சிருந்தது. அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரே தொட்டியிலே வச்சுருந்தேன். எல்லா செடியும் இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி இன்னும் ஒரு தக்காளி எடுத்து விதைக்கு போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மாதம் கழித்து இதுவும் பூக்கிற ஸ்டேஜுக்கு வரும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒரு பேட்ச் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பாலக்கீரை. நாங்கள் விதை போடும்போதே மேலாப்லேயே போட்டதுனால எல்லா கீரையும் நல்லா வளர்ந்த பிறகு எல்லாமே சாஞ்சிடுச்சு. இது வந்து இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. இது வந்து மின்ட்டு. என்னோடய பொண்ணு ஹர்ஷா வந்து வீட்டில் இருந்த புதினா தண்டை வந்து 2-3 எடுத்து வச்சாங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு.
நான் போட்ட கீரையில் ரொம்ப நல்லா வளர்ந்து வந்தது வந்து சிறுகீரையும் முளைக்கீரையும் தான். சிறுகீரை வந்து ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு, ஆனால் அதுலேயும் வந்து அந்த வெள்ளை பூச்சியோட தாக்கம் நிறையா இருந்துச்சு. அதுக்காக வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணாமல் விதைக்காக விட்டுட்டோம். ஆனால் முளைக்கீரையில் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதை வந்து நாங்கள் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம். எப்பவும் வாங்குற கீரையை விட இந்த வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹர்ஷா வந்து அறுவடை பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ. இது ஒரு தொட்டி நிறையா இருந்துச்சு கீரை, நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறையாவே இருந்துச்சு கீரை. பருப்பு கீரை தான் நான் செஞ்சேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து கீரை வந்து நாங்கள் விதைக்காக விட்டு வச்சுருந்த இந்த முளைக்கீரை. இது இந்த கீரையை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, விதையை எடுத்து அடுத்த சீசனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். வெறும் காய்கறி செடி மட்டும் வைக்காமல் கொஞ்சம் பூச்செடியும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் பூச்செடியும் வைக்க ஆரம்பித்தோம். இதில் வந்து நான் சின்ன சின்ன டப்பா அந்த மாதிரி வேஸ்ட்டான டப்பாவில் வந்து மண்ணை போட்டு அப்பப்போ எங்கள் வாக்கிங்லாம் போகும்போது நாங்கள் சில அந்த டேபிள் ரோஸ் வந்து கொண்டு வருவோம். சில கலர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரே தொட்டிலேயே வந்து எல்லா கலர் டேபிள் ரோஸையும் வந்து நட்டு வச்சுருவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தொட்டிலே வந்து மூணு கலர் இப்போ பூ இருக்கு, ஆனால் இதில் வந்து ஆறு கலர் வந்து மொத்தம் அந்த தொட்டியில் வந்து இருக்குது. எல்லா பூவும் பூக்கும்போது கலர் கலராக ஒரே தொட்டியிலே பூக்கட்டும் அப்படின்றதுக்காக டேபிள் ரோஸை வச்சுருக்கோம். இந்த மற்ற பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக டப்பாவில் வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏதாவது வேஸ்ட் டப்பாக இருந்துச்சுன்னா சும்மா மண்ணை போட்டு வச்சு இந்த டேபிள் ரோஸ் வச்சிங்கனாலே அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக நீங்கள் தொட்டியில் பார்க்குறது வந்து தக்காளி செடி. அதில் தக்காளி விதையை வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போயே போட்டால் தான் ரெண்டு மாதம் கழிச்சு காய்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ போட்டிருக்கேன். இதுலேயே வந்து புதினாவும் வந்து ஹர்ஷா வந்து நட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து துளசி. இங்கே இருந்த நர்சரியில் வந்து இந்த துளசியை வாங்கி வச்சேன். வாங்கும்போது ரொம்ப சின்ன செடியாகவே இருந்தது, இப்போ நல்லாவே வளர்ந்து ரெண்டு மூணு கிளையாகவே விரிஞ்சு நல்லா வளர்ந்துருக்கு. இந்த துளசிக்கு வந்து நான் டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டுருந்தேன், அப்போ வந்து கொஞ்சம் இலையெல்லாம் வந்து வாடுற மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப தண்ணி ஊற்றினதுனால. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். கொஞ்சம் நிழலான இடத்துலையும் வச்சுருக்கிறதுனால இப்போ ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. இது எல்லாமே வந்து ஆலோவேரா, சின்ன சின்ன பாக்ஸில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் இந்த ஆலோவேராலாம் கொடுத்தாங்க. சின்ன செடியாகவே இருந்தது வாங்கும்போது, இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா வளர்ந்த மாதிரி தெரியுது. வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் வந்து இருந்துச்சு, அதை வந்து இந்த மாதிரி நான் பாட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து நான் ஹேங்கிங் பிளான்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் ஒரு பாட்டில் வந்து இந்த மாதிரி சைடில் கட்டி வச்சுருக்கேன். இன்னொரு பாட் இந்த மாதிரி இருக்குது, அதை வந்து நான் ஹேங்கிங் பிளான்ட்டாக கட்டி விட்டுடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். இது எல்லாமே மணி பிளான்ட்டு, உள்ளே இன்டோர் பிளான்ட்டாக வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். வேஸ்ட்டான பாட்டிலு கேன் இந்த மாதிரி எது இருந்தாலும் மண்ணை போட்டு அதில் வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் எடுத்து வச்சிடுறது. இது வந்து நீங்கள் பார்க்குறது தண்ணியிலே வந்து நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஃபிஷ் பவுலு, இப்போ எங்ககிட்ட ஃபிஷ் இல்லாதனால இதில் வந்து நான் மணி பிளான்ட்டை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு செடி. வாங்கின உருளைக்கிழங்கு வந்து ஒன்று நல்லா முளைச்சி வந்ததுன்னு எடுத்து நட்டு வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த செடி, ஆனால் தவறுதெல்லாம் இது மேலே வந்து ஒரு கட்டை விழுந்துடுச்சு, அதோடய கிளை அப்படியே உடஞ்சி செத்து போச்சு. இப்போ இந்த செடி எங்ககிட்ட இல்லை. இதுவும் இன்டோர் பிளான்ட்டு தான், வாங்கினப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வச்ச பிறகு கொஞ்சம் டல்லாக ஆகிடுச்சு. இப்போ எடுத்து கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கேன். இதில் வந்து வேர்லேயும் கொஞ்சம் எறும்பெல்லாம் இருந்தது, அதெல்லாம் போகணுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வெயிலில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் பால்கனிலேருந்து இருக்கிற வியூ. ஃப்ரண்ட் சைடில் வந்து எங்களுக்கு கடல் இருக்குது, பேக் சைடு வந்து சுற்றியும் வந்து மலை தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது கடல் வந்து ப்ளூவாக தெரியுது, ரொம்ப வெயில் அடிச்சுன்னா வந்து அந்த கடல் வந்து க்ரீனிஷாக தெரியும். இதாங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.